வழக்கம். நாம் இறைவனிடம் சரணாயுதத்துவம் அடைய வேண்டும். குருவும் இறைவனும் ஒன்று. தர்மர் கிருஷ்ணபரமானோடைய சரணம் அடைந்தது என் நாளை நீட்டி தர வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அவர் தான் போஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ஜெயிக்க வச்சு நாட்டை மீட்டு தர. திரௌபதி மானம் போயிருமே என்று பெருமாளை வேண்டுனர். பெருமாள் துணி கொடுத்தார் ஆச்சுங்களா. அதுபோல் உத்தரை கர்ப்பம் கலைந்தது. பெருமாள் வேண்டார் குழந்தை கர்ப்பம் கலையாமல் இருந்தது. அப்போ குரு சிஷ்ய தத்துவத்தில் சரணாகி தத்துவம் இறைவனும் குருவும் இறைவனும் வேண்டும். அப்படி என்ன சொல், நான் உனக்கு உரிமையானவன், உன் திருவடிகளே சரணம், மனதாலும் ஆத்மாவாலும் ஆத்மாவாலும் பகவானை நினைக்க வேண்டும். எப்பொழுதும் சதாகாலம் மனதாலும் ஆத்மாவாலும் இறைவனிடம் தியானிக்க வேண்டும். அந்த நிலையை கற்றுத்தருவதுதான் ஆதிநாத வாசியை வச்சு சிறப்பம்சமாகும். என்னதான் கடவுளை வேணாலும் நாம் குருவில் வேண்டும். அனைத்து பிரார்த்தனைகளும் நிச்சயமாக இறைவனிடம் சென்று அடையும். அதாவது மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னாங்க. அந்த முதல்ல சரணாகித்து வேண்டும். இறைவனுடைய பாதை தொலை அடியே தொழ வேண்டும். அடி முடி, முடி என்னும் புருமத்தியம், அடி என்பது ஆதி. அந்த ஆதியில் தான் இறைவன் ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறார். எல்லாருமே நம்முடைய பிரச்சனைகளை பிரார்த்தனைகளை குருவின் பாதத்தில் வைக்க வேண்டும். குருவின் பாதமும் இறைவின் பாதமும் ஒன்றே. சகல சௌபாக்கியம் பெறுகிறார்.